நாங்க இன்னைக்கு இந்த தென்னமரத்துல இருக்கிற மலை தினத்தை எடுக்க போறோம். கூட்ட பார்த்தா பெரிய கூடு மாதிரி தான் தெரியும், ஆனா நெப்புல அப்படின்னா என்ன, ஏதோ புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? நெப்புனா தேன் இருக்கிற பகுதி தான் நெப்புன்னு சொல்லுவாங்க. தேனிக்கும் புகைக்கும் ஏழாம் பொருத்தம் தான். தேனியினுடைய கூட்டில் புகைப்பட்ட உடனே தேனி கூட்டை விட்டு களைய ஆரம்பிச்சிருச்சு. தென்னமரம் ரொம்ப சின்ன மரம், ஒரு 20 அடி தான் இருக்கும். அதனால தான் புகையை கீழிருந்தே போட்டு விட்டுட்டோம். அப்போ தான் என்னைய கடிக்காது. ஐயன் டக்குன்னு தென்னமரத்தில் ஏறி தேனி கூடு கட்டி இருக்கிற மட்டையை மட்டும் வெட்டி கீழே இறக்கிட்டாங்க. நாங்கள் நினச்சது மாதிரியே நெப்பில்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒர 10 கிலோ தேனாவது கிடச்சிருக்கும். அப்புறம் ஏண்டா இப்போ எடுத்த அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. இந்த தோட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் இருக்கு. ஏதாவது கூடு கலைஞ்சு வந்து கால்நடைகளை கடிச்சிருச்சு அப்படின்னா பெரிய அசம்பாவிதம் ஆயிரும். அதனால தான் இந்த தோட்டத்தை ஓனர் தம்பி இந்த கூட்டை கலைச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள்.